அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணனும் தங்கையும் மீண்டும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம நேரடியாகவே பார்த்துருப்போம். இதற்கு பின்னணியில் முக்கிய நபராக கார்த்தி தான் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, காளியம்மாலாம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய நிர்வாகிகள் அப்படின்ற கட்சியின் முகமாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க காளியம்மாளுடைய அடுத்தடுத்த செயல்கள் சீமானை ரொம்பவே கோபப்படுத்தின ஒரு காரணம் தான். சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காளியம்மாளை கண்டித்திருந்தாரு. உதாரணத்திற்கு காளியம்மாள் கட்சிக்கு என ஆளை சேர்க்காம உங்களுக்கு என ஒரு தனி ஆளாக சேர்த்துட்டு இருக்க காரணத்தினால தான் கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னும், கட்சிக்குன்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சியுடைய கொள்கையில் புரிய வைங்க, உங்களை பற்றின ஒரு தனிப்பட்ட விழிப்புணர்வை கொண்டு வந்து உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸாக மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சீமான் அவர்கள் அவருடைய பாணியில் சொல்லியிருந்தாரு. இது பல இடங்களில் எப்படி போய் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீமான் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாரு, ரொம்பவே மரியாதை இல்லாமல் நடத்தினாரு, குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் மரியாதை தரமாட்டுறாரு அப்படின்னு சீமான் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை தூவி சீமானுக்கு ஆரம்பத்தில் இருந்த நல்ல பேரை எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே திமுகவுடைய கைகூலிகள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய மோதல் போயிட்டுருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இருந்திருக்கும். இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமே பதில் அளிக்கணும் அப்படின்றதுக்காகவே காளியம்மாள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அண்ணனுக்கும் தங்கைக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த 4 இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அவரும் நானும் அண்ணன் தங்கை தான், நாங்கள் கட்சியிலேருந்து விலகிறத பற்றியோ அல்லது அண்ணன் என்னை கட்சியிலேருந்து நீக்கிறத பற்றியோ நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது அப்படின்னு அனைவருக்குமே ஒரு நெற்றி அடியை காளியம்மாள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதனை அடுத்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய காளியம்மாள் பார்த்தீங்கன்னா சீமான்லாம் உங்களை திட்டும் போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சீமான் உங்களை இந்த மாதிரி திட்டும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும் அப்படின்னு நெறியாளர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தார். அண்ணனுக்கும் தங்கைக்கும் 1000 இருக்கும் அப்படின்னும், அவர் என்னை என்ன திட்டினாலுமே அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையோ அவசியமோ உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னும், அண்ணன் தானே திட்டினாரு அதில் என்ன இருக்குன்ட்டு போயிடுவேன், இதுதான் உங்களுக்கு தேவை, இது மட்டும் தான் என்னுடைய பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி சீமானை காத்திருந்தது அப்படின்றது அந்த வீடியோவில் கேள்வி எழுப்பிய நெறியாளர் கூட பார்த்தீங்கன்னா வியக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஒரு கட்சிக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு அனைவருமே மீண்டும் கட்சியை பார்த்து வியக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் காளியம்மாள், சீமான், இடுமனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை கட்சியை வளர்க்கறதுக்காக எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.